ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி ஃபார் தமிழா. இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு அஞ்சு லாங்குவேஜ்லயும் ரொம்பவே சக்சஸா இருக்கிற ஹீரோயின் நித்யா மேனன் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவங்க April 8, 1988 பெங்களூர்ல தான் பிறந்திருக்காங்க. இவங்க ஸ்கூல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மணிப்பால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு காலேஜ்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க ஜேர்னலிசம் படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்டடீஸ்ல தான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்களாமா. ஆனா இவங்களுக்கு ஆக்டிங்ல எந்த விதமான இன்ட்ரெஸ்டுமே சுத்தமா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கறத இவங்களோட எய்மாவும் இருந்திருக்கு. யூஎஸ்ஏல தான் பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் கூட இவங்களுக்கு இருந்திருக்கு. இவங்களுக்கு ஆக்டிங்ல எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் சுத்தமா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுக்கு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா மூவில நடிக்கிற சான்ஸ் கிடைச்சிருக்குது, அதுவும் இங்கிலீஷ் மூவில நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. பட் இவங்களுக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஆனா அவங்க அப்பா அம்மா சொன்ன ஒரே ரீசனுக்காக அந்த மூவில ஆக்ட் பண்ணிருக்காங்க. அந்த மூவி பாத்தீங்கன்னா 1998 ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. அந்த மூவில சைல்டு ஆர்டிஸ்டா இவங்க பண்ணிருக்காங்க. இந்த மூவியை பார்த்துட்டு நிறைய டேரக்டர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்து வந்திருக்காங்க. பட் இவங்க நடிக்கவே இல்லையாம். இவங்க ஜேர்னலிசம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க பிவி நந்தினி ரெட்டியை மீட் பண்ணிருக்காங்க. அவங்க கன்வின்ஸ் பண்ண ஒரே ரீசனுக்காக தான் பாத்தீங்கன்னா இவங்க ஆக்டிங் கத்துக்கிட்டாங்களாம். ஆக்டிங் வந்து இவங்க புனேல இருக்கிற பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இவங்க படிச்சிருக்காங்க. அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா கன்னடத்துல நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கன்னட மூவியான 7 o'clock அப்படிங்கிற ஒரு மூவில இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா சப்போர்ட்டிங் ஆக்டரா மட்டும் தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2008 வெளியான ஆக்ஷா கோபுரம் அப்படிங்கிற ஒரு மூவில பாத்தீங்கன்னா லீடிங் ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த படம் மூலியமா தான் பாத்தீங்கன்னா இவங்க மலையாள இண்டஸ்ட்ரியில என்டர் ஆயிருக்காங்க. இவங்களோட கேரியரை யாரு ஆக்டிங்கா சேஞ்ச் பண்ணாங்களோ அவங்க தான் இவங்கள தெலுங்கு மூவிலையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆமாங்க, பிவி ரெட்டி எடுத்த ஆல முடலண்டி அப்படிங்கிற ஒரு மூவில தான் ஹீரோனியா ஃபர்ஸ்ட் டைம் தெலுங்குல இவங்க அறிமுகம் ஆகியிருக்காங்க. இது போல கன்னடம், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு மூணு லாங்குவேஜ்லும் கலக்கிட்டு இருந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தமிழ்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில 2011 வெளியான 180 அப்படிங்கிற படம் மூலியமா தான் இவங்க தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2-3 படம் பண்ணியிருந்தாலும் இவங்களை வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டின படம், இவங்களுக்கு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்ச படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஓ காதல் கண்மணி. லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி மூவிக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்து மணிரத்னம் சார்னே சொல்லலாம். அவர் மூலியமா தான் இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கறதே வந்து மூவில ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. ஓ காதல் கண்மணி பாத்தீங்கன்னா நித்யா மேனனுக்கு மட்டும் இல்லாம துல்கர் சல்மானுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாவே தமிழ்ல அமைஞ்சிச்சு. அவர் வாய்மொழி பேசவும் படம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் மூலியமா தான் ஒரு ரொமான்டிக் ஹீரோவா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சாரு. இதை தொடர்ந்து நித்யா மேனன் பாத்தீங்கன்னா காஞ்சனா 2, 24, மிர்சல், சைகோ அப்படி செலக்டிவ் மூவி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க 90% மூவியை ரிஜெக்ட் பண்ணிருக்கிறதா இவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் அப்படிங்கறனால இவங்களோட எல்லா மூவிக்கும் இவங்களே டப்பிங் கொடுத்துப்பாங்களாம். தென் பாலிவுட்ல பாத்தீங்கன்னா இவங்க மிஸ் அண்ட் மங்கள் அப்படிங்கிற மூவி மூலியமா தான் பாத்தீங்கன்னா இவங்க என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த மூவில இவங்களோட கேரக்டர் பத்தி பேசாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மூவில இவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கும். தென் இவங்க ரொம்பவே குண்டா இருக்கனால இவங்களோட போட்டோஸ்க்கெல்லாம் மோஸ்ட்லி நெகட்டிவ் கமெண்ட் தான் பண்ணுவாங்களாம். அதுக்கும் இவங்க சரியான ரிப்ளை கொடுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒருத்தரோட டேலண்டை பாருங்க, பிசிக்கல் அப்பியரன்ஸை பார்க்காதீங்க. ஒருத்தர் குண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுனால மட்டும்தான் குண்டா இருப்பாங்க அப்படின்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு பிசிக்கலி ஆர் மென்டலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், அதனால கூட குண்டா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இவங்க ஒல்லியா இருக்கிறவங்க தான் அழகு, குண்டா இருக்கிறவங்க அழகு இல்ல, வெள்ளையா இருக்கிறவங்க தான் அழகு, கருப்பா இருக்கிறவங்க அழகு இல்ல அப்படின்லாம் எதுவுமே இல்ல. ஒருத்தரோட அழகு அப்படிங்கறது வந்து அவங்களோட கேரக்டர் அப்புறம் டேலண்டை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய பேருக்கு ரிப்ளைவும் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா வெளியான திருச்சிற்றம்பலம் படத்துல இவங்களோட கேரக்டர் சோபனா அப்படிங்கறது வந்து ரொம்பவே ஃபேமஸா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த கேரக்டரை பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவே ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து இவங்க எந்த மாதிரியான தமிழ் மூவிஸ் பண்ண போறாங்க, எந்த மாதிரியான கேரக்டர் செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.